பெரியாருடைய வாரிசு யாருன்னு கேட்டா தெல்ல தெளிவா 100% நான் அடிச்சு சொல்லுவேன், மேல்மருவத்தூர் பங்காரு அடிகளார் தான் அப்படின்னு. அதுக்கான காரணங்கள் இருக்கு. 82 வயது வரைக்கும் பெரியாருடைய தத்துவங்களை தன்னுடைய வாழ்க்கையிலேயே செயல்படுத்தினவர். இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிடர் கழகம் செய்யணும்னு நினைக்க வேண்டியது பெரியார் சொல்லிட்டு போனது, இதை செய்யுங்க, அது உங்களுடைய அடுத்த பயணம் இதை நோக்கி இருக்கணும் அப்படின்னு திராவிடர் கழகத்துக்கு வலியுறுத்தினத மேல்மருவத்தூர்ல ஒற்றை ஆளாக இருந்து உலகத்துல 13க்கும் மேற்பட்ட நாடுகள்ல தன்னுடைய பக்தர்களை விசாலப்படுத்தினவர். கருவறைக்குள்ள போய் சாமி கும்பிட முடியும், சாமியை தொட்டு நீ பூசை பண்ணலாம், பெண்களா தீண்டத்தகாதவர்கள்னு ஒதுக்கி வச்ச இதே சமூகத்துல அதே பெண்களை நீ சாமிக்கு இணையானவள்னு சாமி பக்கத்துல எந்த ஒரு நாளாக இருந்தாலும் நீ உள்ள போய் உட்காந்து பூசை பண்ணலாம், சாமிக்கு உனக்கு வேறுபாடே கிடையாது அப்படின்னு உலகத்துக்கு வெளிப்படையா எந்த மூட நம்பிக்கையை ஒழிக்கிறதுக்கு பெரியார் போராடினாரோ, எந்த கருவறைக்குள்ள பெண்களையும் தாழ்த்தப்பட்டவர்களையும் நம்முடைய சகோதர சகோதரிகளையும் உள்ள நுழையக்கூடாதுன்னு சொன்னாங்களோ, அத்தனை பேரையும் உள்ள போய் இந்த ஆதிபராசக்தியை தொட்டு பூசை பண்ணலாம் அப்படிங்கிற அந்த விதிவிலக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு செஞ்சவர். அது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே அவரை தூக்கி வைத்து கொண்டாடியது, எந்த அரசியல் கட்சி தலைவர்களுமே அவரை பகைத்து கொண்டது கிடையாது, அவரை சாமியாகவே நினைச்சு பூசை பண்ணாங்க. ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் பங்காரு அடிகளாருடைய காலில் வந்து விழுது ஆசிர்வாதம் வாங்குவது அப்படிங்கிறது ஒவ்வொரு தேர்தலையும் வழக்கமாக இருந்தது. அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு ஆத்மா என்று நம்முடன் இல்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப வருந்தத்தக்க ஒரு செய்தி. பங்காரு அடிகளாருடைய மறைவு அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கு. பெரிய பெரிய நபர்களுடைய மறைவு அப்படிங்கிறது உருவமாக மட்டும்தான் அவங்க நம்ம கூட இருக்க மாட்டாங்க, எப்படி இருந்தாலும் அவங்க வந்து அந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயிலுடைய சன்னதிக்கு பக்கத்துலேயே அவங்களுடைய கல்லறை ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த இடத்துல தான் வந்து சித்தர் பீடத்திற்கான அந்த பாரம்பரிய முறையோட முக்தி அடைந்த நபர்களுடைய சீட் பொசிஷனில் உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு பொசிஷனில் வச்சு தான் வந்து அவங்கள நல்லடக்கம் செய்ய போகிறதா தகவல் வெளியாகிருக்கு. தான் எப்படி வந்து தன்னுடைய அந்த இறுதிச் சடங்கு எப்படி நடக்கணும், தன்னுடைய இறுதி மரியாதை எப்படி நடக்கணும், தன்னுடைய உடல் அப்படிங்கிறது இந்த ஆதிபராசக்தி கோயில் சன்னதியிலேயே வந்து இருக்கணும் அப்படிங்கிறத 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தன்னுடைய வயோதிக காலம் வந்ததற்கு பிறகு தன்னுடைய இறுதி காலம் நெருங்கியதை தெரிந்து கொண்ட அவர் இன்று அவருக்கு 82 வயது ஆகிறது. அமாவாசையை தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாட்கள் கழித்து அவருடைய மரணம் அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கு. மரணம் அப்படிங்கிற வார்த்தையே தவறானது. அவர் முக்தி அடைந்திருக்கிறாரா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் முக்தி அடைந்த ஸ்டேஜில் வந்து அவரை உட்கார வச்சு அடுத்து கட்ட நிகழ்வுகளுக்கு சாயந்தரம் 4 மணியிலிருந்து 5:30 அந்த இறுதிச் சடங்கு அப்படிங்கிற ஏற்பாடுகளை செஞ்சுருக்காங்க. இது உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய அம்மா பக்தர்களை வருத்தமடைய செய்திருக்கிறது. ஏன் அப்படின்னா, மேல்மருவத்தூர் அப்படிங்கிற ஊருக்கு ரயில்வே ஸ்டேஷனே கிடையாது, ட்ரெயின் நிற்காது. மேல்மருவத்தூரில் ட்ரெயின் வந்து நிற்கிறதுக்கு காரணமே பங்காரு அடிகளார் தான். அப்படி என்ன இவர் செஞ்சிட்டாரு, அப்படி என்ன சாதிச்சிட்டாரு அப்படின்னு மக்கள் கேட்கலாம். செவ்வாடை உடுத்தியவர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, சிகப்பு அப்படிங்கிறது பாதுகாப்பினுடைய அடையாளமாக மாற்றி காட்டியவர், அப்படிப்பட்ட உன்னத தத்துவத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தவர். இன்னைக்கு சிகப்பு ஆடை உடுத்தக்கூடிய நபர்கள் எல்லாமே சிகப்பா, அது பாதுகாப்பானதுப்பா அப்படின்னு உணரக்கூடிய அளவில் பெண்கள் எல்லாருமே செவ்வாடை உடுத்தி மேல்மருவத்தூருக்கு பயணப்படுவாங்க. அதிகமான அளவில் ரயிலில் பயணப்படக்கூடியவங்க மேல்மருவத்தூரில் வந்து ஸ்டாப்பிங் இல்லாததுனால செங்கல்பட்டில் இறங்கி அடுத்து மறுபடியும் ஒரு பஸ்ஸு பிடிச்சி மேல்மருவத்தூருக்கு போக வேண்டிய நிலை இருந்து, தன்னுடைய செல்வாக்கு மட்டுமல்ல அம்மனுடைய அருளாசியால் அவர் செஞ்ச காரியம்தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கொடுத்த ப்ரெஷர். இங்கேருந்து மேல்மருவத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு சாமியார் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ப்ரெஷர் கொடுத்து ட்ரெயினை நிப்பாட்டுங்கன்னு சொல்லும்போது அதை சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கேட்டு மேல்மருவத்தூரில் இனிமே இங்கிருந்து பயணிக்கக்கூடிய எல்லா ரயில்களுமே இங்கு நின்றுதான் செல்லும் அப்படின்னு ஒரு அறிவிப்பை கொடுத்து இன்ன வரைக்கும் அது செயல்பாட்டில் இருக்குது அப்படின்னா, பங்காரு அடிகளாருடைய அந்த பவர் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோ. சரி, இவர் யார், எப்படி எல்லாரும் சாமியாராக வந்து இவரை கொண்டாடுறாங்க,
எதனால வந்து இவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட் ஆச்சு அப்படிங்கிறதையும் மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. 1941 கோபால நாயக்கர் அவருடைய வம்சாவளியை சேர்ந்தவர் தான் இவர். இப்போ தன்னுடைய அப்பாவுக்கு பிள்ளையாக பிறந்து தொடர்ந்து படிப்புல கவனம் செலுத்தினவர் அரசு ஆசிரியராக பணியாற்றுகிறார். அதற்கு முன்னதாக தன்னுடைய 5-6 வயதுகளிலேயே வந்து ஒரு இரும்பு பிளேட்டை வளைச்சு நான் வந்து இந்த மேல்மருவத்தூரில் ஒரு புதிய மாற்றத்தை உண்டாக்க போறேன் அப்படின்னு அப்பவே அருள்வாக்கு சொன்னவர். இவர் படுத்திருக்கும் போது பாம்பு வந்து இவருடைய உடல்ல வந்து ஊர்ந்து போகக்கூடிய காட்சியை இவங்க தாய் தந்தை பார்த்திருக்காங்க. தொடர்ந்து இவர் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் அப்படியே பளிச்சிருக்கு, நடந்திருக்கு. இது மேல்மருவத்தூர் ஊர் வட்டாரங்கள்ல 1941 சுதந்திரமடைகிறத இதுக்கு முன்னாடி உள்ள காலகட்டங்கள்லேயே பெரிய அளவில் பேசுபொருளாக மாறி இருந்தது. அதற்கு பிறகு சுதந்திரத்திற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வரிசையாக கொஞ்சம் கொஞ்சமாக 1966 பெரிய புயல்லாம் ஒன்று வந்தது. அப்போது இவருடைய வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இவருடைய நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரம், வேப்ப மரம், அந்த வேப்ப மரம் வந்து புயலில் வந்து சாஞ்சு உழுகுது. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல் இருக்குது, அந்த கல் சுயம்புலிங்கமாக உருவான கல். அதில் வந்து பால் ஊற்றுறாங்க. அந்த வேப்ப மரம் சாஞ்சதுனால அதுக்கு பால் ஊற்றி இவங்க தான் மெயின்டெனன்ஸ் வேலையெல்லாம் எல்லாமே பார்க்குறாங்க. ஏன்னா அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நின்று இவர் அருள்வாக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். இவர் சொல்ல வைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பழிக்கவும் மக்களும் வந்து இவர் மேலே வந்து ஒரு நாட்டம் கொண்டு அரசியல்வாதிகளுக்கும் இந்த தகவல்லாம் பரவுது. ராஜீவ்காந்தி தொடங்கி இன்னைக்கு இருக்கக்கூடிய கலைஞர் வரைக்கும் இவர் நேரடியாக போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. கலைஞர் தன்னுடைய கடைசி காலம் வரைக்கும் பங்காரடிகளார் மீது மிகுந்த மரியாதையுடைய நபராக இருந்தார். ஜெயலலிதா தன்னுடைய தோழிகள் மூலியமாக வந்து பங்காரடிகளாருக்கு தூது அனுப்பினாங்க. நேரடியாக போய் பங்காரடிகளார் எலுமிச்சம்பழம் கொடுக்கும்போது அந்த வேப்பலையை ஒரு சின்ன ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ ஜெயலலிதா வந்து இதை வந்து இந்த பொசிஷனுக்கு மாற்றுறாங்கன்னா வேற ஒரு பொருளை வந்து பூசணிக்காயை மாற்ற முடியுமா அப்படின்னு வந்து பங்காரடிகளாருடைய அந்த தெய்வீகத்தன்மையை வந்து கிண்டல் பண்ண நபர் தான் வந்து ஜெயலலிதா. ஏன்னா அவங்க வந்து ஒரு உயர் சாதின்னு சொல்லக்கூடியவங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து கருவறைக்குள்ள பெண்களை அனுமதித்து போகிறது அப்படிங்கிறதுல உடன்பாடுலாம் வந்து கிடையாதுங்கிறது ஓப்பனாக தெரிஞ்சது தான். ஏன்னா அந்த கைபர் போலம் கணவாய் வழியாக வந்த நபர்கள் வந்து கருவறைக்குள்ளே நம்முடைய ஆளுகளை துரத்தி விட்டுட்டு அவங்க உள்ளே போய் உக்காந்துக்கிட்டாங்கங்கிறது தான் கடந்த கால வரலாறு. அப்படி இருக்கும்போது மறுபடியும் வந்து கருவறைக்குள்ளே வந்து போகிறதுக்கான வாய்ப்பை பெண்களுக்கே இவர் ஏற்படுத்தி தந்திருக்காருன்னா இவரை தடுக்கவே முடியல. கடைசி காலம் வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சியாலும் பங்காரடிகளாருடைய முன்னேற்றத்தையோ அவருடைய சித்தர் பீடத்தினுடைய வளர்ச்சியவோ தடுக்கவே முடியல. கடைசி வரைக்கும் வந்து செவ்வாடை அப்படிங்கிற ஒரு விடயத்திலையும் இருமுடி கட்டி பெண்கள் வந்து பயணப்படுறாங்கன்னா ஐயப்பன் கோயிலுக்கு போகிறாங்க அப்படிங்கிறத தாண்டி மேல்மருவத்தூருக்கு போகிறாங்க அப்படின்னு ஊரு பூரா பேச ஆரம்பிச்சு. மேல்மருவத்தூர் குரூப்பு இவங்களா இவங்களுக்காக ட்ரெயின் எல்லாம் நிப்பாட்டிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்தியாச்சு இவருக்கு. அதுக்கப்புறம் 1966 இவர் சித்தர்பீடம் அப்படிங்கிற ஒன்றை வந்து அந்த இடத்துல ஒரு கூரை போட்டு நிறுவி உட்காந்து அருள்வாக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதற்கு பிறகு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வளருது. கல்வி நிறுவனங்கள் ஆரம்பிக்கிறாரு. அதற்கு பிறகு திருமணம் ஆகுது. அதற்கு பிறகு 4 குழந்தைகளுக்கு தகப்பனாகிறாரு. அன்பழகன், செந்தில்குமார், ஸ்ரீதேவி, உமாதேவி அக்கா இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் வந்து இவங்களுக்கு குழந்தைகள். அதற்கு பிறகு தொடர்ந்து இவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அசுர வேகத்தில் இருக்குது. தொடர்ந்து வரக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து அம்மா அப்படின்னு இவரை சொல்ல ஆரம்பித்தாங்க. ஆதிபராசக்தி தான் உருவாக்குன அந்த சித்தர்பீடத்திற்கு அந்த தலைவியை யார் அவர் உட்கார வைக்கிறாருன்னா ஆதிபராசக்தி அப்படிங்கிற சாமியை உட்கார வைக்கிறாங்க. இது காஞ்சிபுரம் சங்கராச்சாரியார் முதற்கொண்டு எல்லாரையும் அள்ளு கரல வைக்கிது. என்னடா ஒரு வித்தியாசமாக ஒரு கருவறைக்குள்ளேயே உட்கார, நம்ம புழப்புக்கு நாரடிச்சிருவாங்க போலயே, நம்ம பொய் சொல்லி தானே வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சி மடக்கண்டு வந்து பெரிய அளவில் ஒரு மாதிரி உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இப்படி வந்து பெரிய அளவில் வந்து யாராலையுமே தடுக்க முடியாத ஒரு அசுர வளர்ச்சி வந்து இவருக்கு இருக்குது. அந்த வகையில் வந்து இவருடைய புகழும் பெரிய அளவில் பரவிட்டே போகுது. இன்றைக்கி வந்து இவருடைய உடலை பார்த்து கதறி அளக்கூடிய கூட்டம் அப்படிங்கிறது ஆயிரக்கணக்கான கூட்டம். மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அம்மா மறுபடியும் வாமா அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு கதறி அளக்கூடிய கூட்டம் வந்து நிறையா மக்கள் வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. நம்ம இன்னொருத்தரை வந்து பார்த்திங்கன்னா காயப்படுத்துறதுக்காக சொல்ல, நம்ம தான் காயப்பட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா கருவறைக்குள்ளே நம்ம போக விடலை, கருவறைக்குள்ளே சாமியை தொட்டு பூசை பண்ண விடலை, கோயிலுக்கு வெளியிலே நில்லு அப்படின்னு சொன்னவங்க தான் இந்த காஞ்சிபுரத்துக்காரங்கள்லாம். அப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேல்மருவத்தூரில்
எல்லாமே வந்து பாசிபிலிட்டியாக இருந்தது. மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவரை தேடி ஓடுறதுக்கான காரணம் தனக்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய இடம். பெரியார் என்ன சொல்லியிருந்தார், கருவறைக்குள்ளே போய் பூசை பண்ணுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தணும் அப்படின்றார். கருவறை நுழைவு போராட்டம்லாம் தமிழ்நாட்டில் நடந்தது, ஆனால் சத்தமே இல்லாமல் பெரிய புரட்சியை செஞ்சவர் பங்காரடிகளார். பெரியார் என்ன சொன்னாரோ அதை அப்படியே இங்கே செயல்பாடு கொண்டு வந்தார். இன்றைக்கி வந்து தமிழில் அரசனை செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு அறிவிப்பை கொடுத்து அதை அரசாணையாக மாற்றி அதை செயல்படுத்துறதுக்கு போனோம் அப்படின்னா, யாராவது இன்றைக்கி தமிழ்நாட்டில் கோயிலுக்குள்ளே போயிட்டு எனக்கு தமிழில் அச்சரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தட்டை எழுந்தி அங்கே கொடுக்கறதுக்கு தைரியம் இருக்கான்னு கேட்டால் ஒரு தமிழனுக்கும் கிடையாது. ஏன் அப்படின்னா இவங்க எல்லாமே கூனை கும்பிடு போட்டு வாழ்ந்தே பழக்கப்பட்டுட்டோம் நம்ம. உங்களை இல்லை, என்னையை சேர்த்து சொல்கிறேன் நான். அப்போது நம்ம இந்த மாதிரியான பழக்கங்களுக்கு அடிமையானதுனால தான் இன்ன வரைக்கும் தமிழ் அர்ச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் கோயிலில் செய்ய முடியல. ஆனால் இங்கே என்னென்னா பங்காரடிகளாக தொடர்ந்து வந்து தமிழில் அர்ச்சனை செய்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், தமிழர்கள் சாமியை தொட்டு பூசை பண்ணுறது தான் சரியான ஒரு முறை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் உலக மக்களுக்கு போதிச்சார். அந்த வகையில் வந்து பெண்களுக்கு மரியாதை கொடுத்தவர், பெண் அடிமைத்தனத்தை ஒழித்தவர், கருவறைக்குள் வந்து பெண்களை அனுமதித்தவர், கருவறைக்குள் யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் செல்லலாம் அப்படிங்கிற, பெரியாருடைய கோயிலுக்குள்ள நுழைய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், தாழ்த்தப்பட்டவர்கள் உயர்ந்த சாதிகள் அப்படின்னு யாருமே கிடையாது, எல்லாருமே சமத்துவமான மனிதர்கள் தான் அப்படிங்கிறத உலகத்துக்கு புரிய வச்சார். பங்காரடிகளாரும் உள்ள போலாம், சாதாரண பெண்மணி வெளியிலேருந்து வர்றவங்க ஏதோ ஒரு ஊர்லேருந்து வர்றாங்க அப்படின்னா அவங்களாலும் அந்த ஆதிபராசக்திக்கு பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணி பூசை பண்ண முடியும். இப்படிப்பட்ட ஒரு பெரிய புரட்சியை வந்து செஞ்சு இன்னைக்கு சத்தமே இல்லாமல் இயற்கை எழுதியிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து நமக்கு வருத்தத்தை தருது. அதே நேரத்தில் இவ்வளோ பெரிய ஒரு சாதனை படைத்த ஒரு மனிதனை பற்றிய பேச்சை உலக மக்களுக்கு கொடுக்க முடியுது அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே பிரசாத் சிக்னேச்சர் பெருமைப்படுகிறது. இதை தவிர வேற என்ன சொல்ல, உண்மையிலேயே பெரியாருடைய வாரிசு யாருன்னு கேட்டால் திராவிடர் கழகம் கிடையாது, பங்காரடிகளார் தான். ஏன்னா தத்துவத்தை உண்மையிலேயே செயலாக்குறவன் தானே வாரிசாக இருக்க முடியும். அந்த வகையில் வந்து மக்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தி மக்களை வந்து வெளியில் நின்று இன்ன வரைக்கும் திராவிட கழகம் போராடிக்கிட்டு இருக்கு, ஆனால் உள்ளுக்குள்ளே போய் வந்து பெரிய அளவிலான போராட்டம் நடத்தி அதில் வெற்றி கண்டவர் தான் பங்காரடிகளார். அந்த வகையில் வந்து உணர்வு பூர்வமான ஒரு விடயமாக பகிர வேண்டிய விஷயம், பெரியாருடைய உண்மையான வாரிசு பங்காரடிகளார் தான் அப்படிங்கிறத என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதவியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.